வணக்கம். ஜிகேவி ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். இந்த ஆப்ல உங்களுக்கு லோன் வாங்குறதுக்கு எந்த சேலரி ஸ்லிப்போ பேங்க் ஸ்டேட்மெண்டோ தேவையில்லை. பான் கார்டு ஆதார் கார்டு இருந்தாவே இந்த ஆப்ல உங்களுக்கு லோன் கிடைக்கும். வட்டி இல்லாத கடன் பர்சனல் லோன் இந்த ஆப்ல தராங்க. இந்த ஆப் பத்தி வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஜிகேவி ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. இது போல நீங்க செய்யும்போது நாங்க அப்லோட் பண்ண வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் சார் உங்களுக்கு பிரச்சனமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நான் உங்களுக்கு தெரிய வரைக்கும் மறக்காம லைக் பண்ணுங்க. கிறிஸ்ட் ஆப் பொறுத்த வரைக்குமே வட்டி இல்லாத கடன் பர்சனல் லோன் இதை வாங்குறதுக்கு எந்த சேலரி ஸ்லிப்போ பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ தேவையில்லை. பான் கார்டு ஆதார் கார்டு இருந்தாவே இந்த ஆப்ல உங்களுக்கு லோன் கிடைக்கும். கிறிஸ்ட் ஆப் பார்த்தீங்கன்னா நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி லிஸ்ட்ல இது இருக்கு. ஆர்பிஐல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுனால அதனுடைய கண்காணிப்புல இந்த ஆப் இயங்கி கொண்டிருக்கு. கிறிஸ்ட் ஆப்பை பொறுத்த வரைக்கும் மூன்று வகையான லோன் அறிவிச்சிருக்காங்க. ஆன்லைன் ஷாப்பிங் லோன், பர்சனல் லோன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் லைன் லோன். கிரெடிட் லைன் லோனை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரெடிட் கார்டு போல இது செயல்படுகிறது. இந்த மூணு லோனை வாங்குறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க வேண்டியும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆதார் கார்டு, பான் கார்டு இருந்தாவே போதும். யாருக்கு இது எலிஜிபிலிட்டி, இதுக்கு எவ்வளவு வட்டி போடுவாங்க, இது எப்படி அப்ளை பண்ணுறது வெளியில் நம்ம பார்க்கலாம். பிளே ஸ்டோரில் போயிட்டு கிறிஸ்ட் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ண பிறகு சைன் இன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கேட்டிருப்பாங்க. ஃபேஸ்புக் மூலமாக சைன் இன் பண்ண போறீங்களா, கூகுள் மூலமாக சைன் இன் பண்ண போறீங்களா, மொபைல் நம்பர் வச்சு நீங்கள் சைன் இன் பண்ண போறீங்களா கேட்குறாங்க. மொபைல் நம்பர் நம்ம கொடுத்துட்ட பிறகு ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்த பிறகு கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் வரும். கிளிக் பண்ண பிறகு மெயில் ஐடி வரும். மெயில் ஐடியும் உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்கும். அதை நீங்கள் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா மேண்டேட்டரி பெர்மிஷன்ஸ் கேட்கும். எஸ்எம்எஸ், லொக்கேஷன், அப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன், இதுக்குனால மேண்டேட்டரி பெர்மிஷன் கேட்கும். நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரீட் அண்ட் அக்செப்ட் ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணிடுங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா மூன்று விதமான அலோஸ் கேட்கும். அலோ அப்போ பார்த்தீங்கன்னா அலோ ஒன்லி வைல் யூசிங் த ஆப்னு கேட்டிருக்கோம். மூன்றாவது அளவும் கேட்கும். இந்த மூணு அளவும் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிஸ்ட் ஆப் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான சலுகைகளை இவங்க கொடுக்குறாங்க. ஃபாஸ்ட் கேஷ்னு ஒரு ஆப்ஷன் வரும் மேலே. அது கீழே பார்த்தீங்கன்னா பே பில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் அன்றாட தேவைக்கு இப்போ யூஸ் பண்ணுற எல்லா விதமான பில்ஸும் இந்த ஆப் மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். மொபைல் ரீசார்ஜ்னா பண்ணிக்கலாம், இபி பில் பே பண்ணிக்கலாம், கேஸ் பில் பே பண்ணிக்கலாம், இன்சூரன்ஸ் பே பண்ணிக்கலாம்னு டீடைல்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து மேலே ஃபாஸ்ட் கேஷ்னு இருக்கு இல்லையா, அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பர்சனல் லோன் தேவைப்பட்டாலும் சரி, ஆன்லைனில் ஷாப்பிங் லோன் தேவைப்பட்டாலும் சரி, கிரெடிட் லைன் மூலம் லோன் தேவைப்பட்டிருந்தாலும் சரி, நீங்கள் இந்த இப்படி தான் நீங்கள் போக வேண்டி இருக்கும். ஸோ நீங்கள் கெட் இன்ஸ்டன்ட் லோன் நீங்கள் ஆப்ஷன் வர கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா கெட் லைன் ஆஃப் கிரெடிட் அப்டுன்னு கீழே வந்து கேட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 30,000 போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இது ஒரு வழி தான். இதுக்கப்புறமா தான் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் வச்சு தான் பேசிக் வச்சு மாற்றுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 30,000 போட்டிருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா லெட் ஸ்டார்ட் ஆப்ஷன் வரும், அது கொடுத்துருங்க. உங்களுக்கு 30,000 மேலே லோன் வேணுமா நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிறகு சொல்கிறேன். லெட் ஸ்டார்ட் ஆப்ஷன் வரும், அது கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பிறகு கீழே பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் யூ வில் என்ஜாய்னு ஒரு ஆப்ஷன் வரும். அது கீழே பார்த்தீங்கன்னா கெட் இன்ஸ்டன்ட் மணி, அப்போ பார்த்தீங்கன்னா கிரெடிட் லிமிட் என்கேஜ்மெண்ட் கேட்டிருக்கோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா ரீபே யூ அண்ட் ரீயூஸ்னு ஆப்ஷன் கேட்டிருக்கோம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பேசிக் டீட்டெயில்ஸ், அப்லோட் ஆதார், அப்போ பார்த்தீங்கன்னா கெட் மணி இன் யுவர் அக்கௌண்ட் கேட்டிருக்கோம். அதாவது உங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்த பிறகு உங்களுடைய ஆதாரை நீங்கள் அப்லோட் பண்ணாவே போதும், உங்களுடைய லோன் அமௌண்ட் வந்து உங்களுடைய பேங்க்குக்கு வந்துடும். அவங்க சொல்கிறாங்க எவ்வளோ அமௌண்ட்டு வந்துடும்ன்றதை நான் பிறகு சொல்கிறேன். லெட் ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும், கிளிக் கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா பேன் கார்டு நம்பர் கேட்கும். பேன் கார்டு நம்பருக்கு கீழே பார்த்தீங்கன்னா டோன்ட் ஹேவ் ஏ பான் கார்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். நான் தான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒரு வேளை பேன் கார்டு இல்லாமல் போகிறதுக்கு ஆப்ஷன் எதாவது கொடுத்துருவாங்கன்னு பார்த்தேன், கிடையாது. பேன் கார்டு நம்பர் கொடுத்தா தான் போக முடியும், டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ பேன் கார்டு நம்பர் கொடுத்த பிறகு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்கும். அம்மா பார்த்தீங்கன்னா உங்கள் மிடில் நம்ம கேட்கும். எல்லாமே கொடுத்த பிறகு கீழே பார்த்தீங்கன்னா ஐ கன்ஃபார்ம் தட் அபவ் தி பேன் கார்டு பிலாங்ஸ் டு மீ அண்ட் த நேம் ஆன் இஸ் கரெக்ட், அதான் நான் கொடுத்துருக்க தகவலாம் சரியானதுன்னு நான் உறுதியளிக்கிறேன் கொடுக்குறீங்க, அவ்வளோதான். அது கொடுத்த பிறகு கீழே கண்டினியூர் ஆப்ஷன் வரும், நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. பேன் கார்டு நம்பர் நீங்கள் போட்டிங்களே அது அங்கே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் அங்கே தெரியும். நெக்ஸ்ட் பேஜில் மெயிலாக ஃபீமேலாக கேட்கும். அது நீங்கள் மெயில் கொடுத்துருங்க, மெயில் கொடுத்துருங்க, உங்களுடைய விருப்பம். கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலக்ட் யுவர் லோன் பர்பஸ், இங்கே தான் மேட்ரு. லோன் பர்பஸ் வச்சு தான் உங்களோட அமௌண்ட்டு அங்கே பிளான் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஆன்லைனில் ஷாப்பிங் லோன் வாங்க போகிறீங்களா, அல்லது பர்சனல் லோன் வாங்க போகிறீங்களா, கிரெடிட் லைன் லோன் வாங்க போகிறீங்களான்றது இங்கே தான் சூஸ் பண்ணுவாங்க. பர்பஸ் பொறுத்த வரைக்குமே ஒரு ஷாப்பிங் நீங்கள் போட்டிங்கன்னா ஷாப்பிங் லோன் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு மினிமம் 30,000 தருவாங்க. பர்சனல் லோனுனா எவ்வளோ தருவாங்கன்றது நான் கடைசியில் சொல்கிறேன். பர்சனல் லோனுக்கு நான் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்கலாம். பர்சனல் லோன் பார்த்துருக்கமே ஹோம் ரெனோவேஷன் பண்ண போகிறேன், எமர்ஜென்சிக்காக கேட்குறேன். அப்போ பார்த்தீங்கன்னா வேறு நிறைய டீட்டெயில்ஸ் அங்கே கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் பெரிய டீட்டெயில் ரீசனாக இருந்தால் நல்லது. கிரெடிட் லைனை பொறுத்த வரைக்குமே ஒரு பில்ஸ் பே பண்ண போகிறேன் அப்படின்னா கிரெடிட் லைன் மூலமாக உங்களுக்கு லோன் கிடைக்கும். இந்த ஆப்பில் நான் ஃபில்அப் பண்ணும்போது ஷாப்பிங்கோட ஆப்ஷனை நான் கொடுத்து கிளிக் பண்ணியிருக்கேன். இந்த ஷாப்பிங் ஆப்ஷனை கொடுத்து கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா ஐ ஹேப்லி ஆத்தரைஸ்னு ரெண்டு விதமான ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்கோம். அதாவது நான் அங்கீகரிக்கிறேன், நான் ஒத்துக்கிறேன், நீங்கள் கொடுக்குற டேர்ம் அண்ட் கண்டிஷன்லாம் ஒத்துக்கிறேன்னு ரெண்டு ஆப்ஷன் கேட்டிருக்கோம். அதை கொடுத்த பிறகு ப்ரொசீட்னு ஒரு ஆப்ஷன் கீழே வந்திருக்கும், கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்கும். அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா என்ன விதமான வீட்டில் வசிக்கிறீங்க, நீங்கள் வாடகை வீட்டில் வசிக்கிறீங்க, சொந்த வீட்டில் இருக்கீங்களா கேட்கும். நான் வாடகை வீடு போட்டிருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் வசிக்கிறீங்கன்னு கேட்குறது. ஸோ மினிமம்
ரெண்டு வருஷமா அது இருக்கணும் கேட்டிருக்கு. ஸோ ரெண்டு வருஷம் போட்டுக்கோங்க. எவ்வளோ சேலரி கேட்டிருக்காங்க, சேலரி பொறுத்த வரைக்குமே 12,000 ரூபாய்க்கு மேலே இருந்தாவே ஷாப்பிங் லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களோட சேலரி எவ்வளவோ அதை நீங்கள் அதை போட்டுருங்க. உங்கள் சேலரி டீட்டெயில்ஸ் கொடுத்த பிறகு எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, எவ்வளோ எத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணுறீங்க அது கேட்கும், எக்ஸ்பீரியன்ஸும் கேட்கும். அப்போ பார்த்தீங்கன்னா எந்த பேங்க்கில் உங்களுடைய சேலரி கிரெடிட் ஆகுது கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது கேட்டாங்கன்னா அதை நீங்கள் கொடுத்துருங்க. இப்பெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு அப்லோட் பண்ண சொல்லும். உங்கள் ஆதார் கார்டு அப்லோட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுக்க சொல்லும். உங்களை நீங்கள் செல்ஃபி எடுத்து அப்லோட் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை வச்சு உங்களுக்கு ஷாப்பிங் லோனில் எவ்வளோ கிடைக்கும்ன்ற டீட்டெயில்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் லோன்றதுனால 30,000 ரூபா கொடுத்துருக்காங்க. ஷாப்பிங் லோன் எப்படி செயல்படுதுன்னு ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். கிறிஸ்ட் ஷாப்பிங் லோனை பொறுத்த வரைக்குமே 30,000 ரூபா வரைக்குமே உங்களுக்கு லோன் தராங்க. இந்த லோன் எப்படி செயல்படுது பார்த்தீங்கன்னா இ வவுச்சராக அவங்க தருவாங்க. அதாவது இ வவுச்சரை வச்சு தான் நீங்கள் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ண முடியும். ஒரு லேப்டாப் அல்லது ஒரு மொபைல் வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட்லேயே அமேசான்லாம் வாங்க போட்டு தான் இருந்தீங்கன்னா ஒரு 30,000 ரூபாய்க்கு லேப்டாப் வாங்க போறீங்கன்னா இந்த கிறிஸ்ட் ஆப் மூலமாக வாங்கும்போது எந்த விதமான வட்டியும் கிடையாது, நீங்கள் அழகாக போய் வாங்கி கொள்ள முடியும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மாதத்துலேருந்து உங்களுக்கு 12 மாதம் வரைக்கும் 24 மாதம் சொல்லிக்கிறாங்க. ஸோ 12 மாதம் வச்சுக்கோங்களேன், 3 மாதம் இருந்து 12 மாதம் வரைக்குமே நீங்கள் அதை இஎம்ஐயாக ஸ்பிளிட் பண்ணி கட்டி கொள்ள முடியும். இதுக்கு எந்த விதமான வட்டியும் அவங்க கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ப்ராசஸிங் சார்ஜஸ் போடுவாங்க. ப்ராசஸிங் சார்ஜஸ் பொறுத்த வரைக்குமே அவங்க பார்த்தீங்கன்னா 500 ரூபா ப்ராசஸிங் சார்ஜஸ் போடுறாங்க. இது என்ன ரீசன் வச்சு தான் அது பிளான் பண்ணுவாங்க, நீங்கள் ஃபில்அப் பண்ணும்பொழுதே ஷாப்பிங்காக பண்ண போகிறீங்களா, ஷாப்பிங்கோட ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் ஷாப்பிங் கிளிக் பண்ணால் தான் இந்த ஆப்ஷனில் நீங்கள் வருவீங்க. பர்சனல் லோன் போடும்போது நீங்கள் ஹோம் ரெனோவேஷன் போடலாம், எமர்ஜென்சிக்காக போடலாம், ட்ராவலுக்காக போடலாம், மற்ற டீட்டெயில்ஸ்க்காக நீங்கள் போடலாம். ரீசன் போடும்பொழுது உங்களுக்கு தருவாங்க. பர்சனல் லோனை பொறுத்த வரைக்குமே 500 ரூபாயிலிருந்து 1 லட்ச ரூபா வரைக்குமே உங்களுக்கு பர்சனல் லோன் தருவாங்க. பர்சனல் லோனை பொறுத்த வரைக்குமே அவங்க டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்குமே ஆதார் பேன் கார்டு கேட்குறாங்க. சேலரி ஸ்லிப்பை அவங்க மென்ஷன் பண்ணலை, நான் பார்த்த வரைக்குமே கண்டிப்பாக பண்ணலை. ஸோ ஆதார் பேன் கார்டு இருந்தாவே உங்களுக்கு பர்சனல் லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16%-26% வரைக்குமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போட வாய்ப்பு இருக்குது. ப்ராசஸிங் சார்ஜஸ் 750 ரூபா போடுவாங்க. இந்த ப்ராசஸிங் சார்ஜஸ் பொறுத்த வரைக்குமே ஆன்லைனில் போடக்கூடிய ஆன்லைன் ஷாப்பிங் ப்ராசஸிங் சார்ஜஸ் ஆனாலும் சரி, இப்போ பர்சனல் லோன் கொடுக்கக்கூடிய ப்ராசஸிங் சார்ஜஸ் ஆனாலும் சரி, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட்லேயே கழிச்சிட்டு தான் மீதி அமௌண்ட் கொடுப்பாங்க. 30,000 ரூபா கொடுக்குறாங்கன்னா அதில் கழிச்சிட்டு தான் மீதி அமௌண்ட் உங்களுக்கு தருவாங்க. 30,000 ரூபா கொடுக்குறாங்கன்னா 500 ரூபா ப்ராசஸிங் சார்ஜ் கழிச்சிட்டு 29,500 ரூபா தான் உங்களுக்கு ஷாப்பிங் லோனில் கிடைக்கும். இது இது போல தான் பர்சனல் லோன்லேயும் உங்களுக்கு உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் வச்சு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குதோ அதில் இப்போ உங்களுக்கு ப்ராசஸிங் சார்ஜ் கழிச்சு தான் மீதி அமௌண்ட்டை தருவாங்க. இப்போ கிறிஸ்ட் ஆப்பை பொறுத்த வரைக்குமே யாருக்கு இது பயன்படும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறவங்க, ஒரு உதாரணம் ஒரு ஃபோன் எனக்கு வேணும் பாஸ், என்கிட்ட எந்த விதமான டாக்குமெண்ட்ஸ் இல்லை, என்கிட்ட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டே இல்லை, சேலரி ஸ்லிப்போ இல்லை, பேன் கார்டு ஆதார் கார்டு மட்டும்தான் இருக்குது, எனக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா நீங்கள் கிறிஸ்ட் ஆப் மூலமாக ஆன்லைன் ஷாப்பிங்காக ஒரு லேப்டாப் வாங்குறதுனால தாராளமாக வாங்கிக்கலாம். ஏன்னா இதுக்கு வட்டி கிடையாது, ப்ராசஸிங் சார்ஜஸ் ஒரு 500 ரூபா தான், தாராளமாக இது வாங்கிக்கலாம். பர்சனல் லோனை பொறுத்த வரைக்குமே ஒரு 50,000 ரூபா தேவைப்படுதுங்க, ஒரு 6 மாதம் கழிச்சு கட்டிடுவேன், எனக்கு 50,000 ரூபா ஒன்றே தேவைப்படுது, 1 லட்ச ரூபா தேவைப்படுதுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா வட்டி இல்லை அதிகம், அதனால் தான் நான் சொல்கிறேன் உனக்கு சீக்கிரமாக கட்டுற மாதிரி இருந்தால் நல்லது. அதாவது எல்லா ஆப்பும் பொறுத்த வரைக்குமே ப்ராசஸிங் சார்ஜஸும் வட்டி எவ்வளோ வந்து நம்ம பார்த்து வாங்கிறது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக்க நினைக்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் பிரோஜனமாக்க மற்றும் வீடியோ மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.